கலாதீபம் குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்கிறோம்டா, என் பேரம்பேத்தையில் காப்பரிசி கலக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. என் தங்கச்சி அரிசி கல் கிடக்கும் கீழே, அதனால் அரிசி வந்து அரிச்சிக்கிட்டு இருக்கா. இது வந்து சில பேர்த்துக்கு டவுனுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது. இதுக்கு பேர் காப்பரிசி, காது குத்தும்போது கொடுப்பாக. அதுக்கு தான் இப்போ அரிசியை அரிச்சிக்கிட்டு இருக்கா. அரிச்சிட்டு இன்னித்தான் வந்து நம்ம அடுப்பில் போட்டு இந்த பாருங்க வதக்கணும். இது ஏலக்காய் சுக்கெல்லாம் நுணுக்க சொல்லிக்கிட்டு இருந்தேன், நுணுக்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அடுப்பில் நெய் ஊற்றி அரிசியை எல்லாமே வதக்கி தேங்காய் எல்லாமே வதக்கணும் பாருங்க. அந்த காது குத்து அரிசிக்காக எல்லாம் வறுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அரிசிக்காக எள்ளு வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், அரிசி வதக்கிறதுக்காக நெய் ஊற்றி அந்த நெய் நல்லா காயவும் பச்சரிசி பாருங்க நல்லா கலாப்பட்டியில் அரிச்சு கல் இல்லாமல் அரிச்சு வச்சு அந்த தண்ணி வடியவும் அந்த அரிசி அந்த நெய்யில் போட்டு வதக்கணும். அப்போத்தே நம்ம காது குத்து காப்பரிசி வந்து அந்த ருசியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அடுப்பில் தேங்காய் இல்லை பொடியாக தேங்காயை நறுக்கி அது நெய் ஊற்றி வதக்கணும் பாருங்கள். விறகடுப்புலவே வெளியில் இருக்கும், வெளியில் விறகு வச்சு இந்த மாதிரிதான் வதக்கி முதல் நடந்த பேரம்பேத்தி காவியத்துக்கெல்லாம் வதக்கி இருந்தேன். இப்போ வந்து லேட் ஆகிடுச்சு, அதனாலே சிலிண்டரை பற்ற வச்சு அடுப்புக்குள்ளே வதக்கிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ தேங்காய் வதங்கிருச்சு, முதல் அரிசி வதக்கி கொட்டணுமா. இப்போ வந்து இந்த தேங்காய் வதக்கி மாற்றி மாற்றி இப்படி கொட்டி அப்புறம் எள்ளும் வறுத்து போட்டு மண்டவளம்லாம் போட்டு கலந்து வைக்கணும். மண்டவளத்தை வந்து இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இதை வந்து தட்டி வச்சுருக்கோம். இந்த இதில் வந்து ஏலக்காய் சுக்கு எல்லாமே உரலில் இடித்து உரலில் இடிச்சிருக்கு. இந்த அரிசியோட இந்த ஏலக்காய் சுக்கு இந்த மண்டவெல்லாம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அப்படியே கரண்டியை போட்டு கலக்க நம்ம கைவிடக்கூடாது. ஏன்னா காலையில் இதில் கலந்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். நைட்டு பூரா அதில் ஊறி இருக்கிறதுனால சளிச்சு போயிடும் கை பட்டுச்சுண்டா. எல்ல வந்து இந்த வறுத்து வச்சிருக்கிறதுல வந்து கல் இருக்கும், அதனால அந்த இப்படி பிடைச்சி இப்படி இப்படி பிடைச்சிட்டோம்னா கீழே பூரா கல் வந்துடும். இந்த தலைவில் இருக்கிறதுல வந்து கல் இருக்காது. எல்லாம் அதில் கலந்து போட்டாத்தான் அந்த காது குத்து காப்பரிசி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் சும்மா வதக்காமையும் பண்ணுவாங்க. இது வதக்கி சாப்பிட்டாத்தான் திங்கிறதுக்கு நம்ம வாயில் ஓடு திங்கிறதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த கரண்டிலே கிளறி அப்படியே ஒரு பாத்திரத்தில் நல்லா அமுக்கி வச்சிட்டோம்னா காலையில் வேறு பாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு நம்ம காது ஊற்று முடிஞ்சோடனே இந்த காப்பரிசி கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இதில் எல்லாத்தையும் நல்லா போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா எல்லாம் மிஸ் ஆகிறது மாதிரி கிண்டணும். கிண்டி நல்லா அப்படியே அமுக்கி வச்சிட்டோம்டா காலையில் வந்து எல்லாமே அந்த மண்டவெல்லாம் தேங்காய் சில்லு நம்ம நெய் ஊற்றிருக்கு வதக்கி இருக்கோம்ல அது எள் எல்லாம் ஒன்றா ஜாயிண்டாகி காது ஊற்று அரிசி வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். காப்பரிசி கிண்டி முடிச்சிட்டான். அது வந்து இப்போ நல்லா இருக்கா என்னான்னு நீ சின்ன மாட்ட கேட்குறியா அது சொல்லும் பாருங்க. நல்லா டேஸ்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. அரிசியெல்லாம் கலந்து முடிஞ்சாச்சு. இந்த வீடியோவை பாருங்கள். எங்கள் பேரன் பேத்திய காது குத்து பிள்ளைகளுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.